இப்போ அந்த விலைவாசி ஏற்றன்றதை வந்து ஆண்டுக்காண்டு 7% வரைக்கும் நடந்துட்டுருக்குங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் வருமானம் ஈட்டுறது, 20 வருஷம் கழித்து நீங்கள் என்ன வருமானம் ஈட்ட போகிறீங்க, அப்போது இந்த 7% விலைவாசி ஏற்றத்தை கணக்கு பண்ணும்போது உங்களுடைய வருமானம் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுகளையும், ஒரு 5 ரூபாய் டீ குடித்தாலும் சரி, 10 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு 3 மாதம் நீங்கள் அந்த மாதிரி நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து ரிவைவ் பண்ணி பாருங்கள், எந்தெந்த செலவுகள்லாம் குறைச்சிருக்கலாம், எந்தெந்த செலவுகளுக்கு வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறோம், இது தேவையற்ற செலவு, இதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம், இதை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சார் என் குழந்தை படிப்புக்கு நான் வந்து லோன் வாங்கிடுவேன், எஜுகேஷனுக்கு வந்து லோன் வாங்கிடுவேன், மேரேஜுக்கு லோன் வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, பட் அன்னைக்கு லோன் வாங்கினாலும் அதை அடைக்க போறது நம்ம தான், அதுக்கான வட்டியை கட்ட போறது நம்ம தான். நீங்க உங்க வருமானத்தில் குறைஞ்சது 40% நீங்க சேமித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிகம் டிக்கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் தான். மியூச்சுவல் ஃபண்டில் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் முரளிதரன், ஒரு நிதி ஆலோசகராக கடந்த 10 ஆண்டுகளாக பயணிச்சிட்ருக்கிறேன். இல்லை, வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சர்வீசஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய நோக்கமே சொத்துக்களை உருவாக்குவதும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதும் தாங்க. இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஏர்ன் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணாதவங்க வந்து யாருமே கிடையாது. ஒரு மினிமம் லெவலில் இருக்கவங்க கூட ஒரு 20-25 ரூபா மாதம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏர்னிங்ஸை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோமா அப்படின்னும்போது அங்கே தான் நிறைய பேருக்கு வந்து சேலஞ்சஸே நடக்குது. எதனால் அந்த சேலஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி ப்ரெஷர். ரெண்டாவது, நிறைய பேர் தவறாக என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வருமானத்தை உயர்த்தாமல் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறாங்க. எப்படி? கடன் வாங்கியோ இல்லை வேறு செலவுகள் அதிகப்படுத்தியோ அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க. இதனால் அவங்க இன்றைக்கி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மக்கள் இருந்துகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் அந்த செக்மெண்ட்டில் போய் விழுந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கினதில், இப்போவே நம்ம அப்படி கஷ்டப்படுறோம், பணம் வருது, நமக்கு மாதம் வருமானம் வருது, நம்மளால் வந்து ஒரு ஆனந்தமான ஒரு குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம வந்து ஒரு 20-25 வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை யாராவது நம்ம திங்க் பண்ணி பார்க்குறோமா? என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற நிலமையில் விலைவாசி ஏற்றான்னு ஒன்று வந்து நடந்துகிட்ருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி யாரும் நம்ம பெருசாக கவலைப்படுறதில்லை. அந்த விலைவாசி ஏற்றது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா போன வருஷம் கொடுத்தா அதே விலை இந்த வருஷம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. யாருக்குமே சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், விவசாயிக்கு அடுத்த அதுக்கடுத்து அவங்களுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கணும். இது மாதிரி அது வந்து தொடர்ந்தது ஒரு சைக்கிள் தான். இந்த விலைவாசி ஏற்றது வந்து நடக்கிறதுனால தான் வளர்ச்சியாக நடக்குது ஆக்சுவலாக. ஆனால் அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதா இந்த அரசாங்கத்தினுடைய வேலை, அது நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ அந்த விலைவாசி ஏற்றன்றதை வந்து ஆண்டுக்காண்டு 7% நடந்துகிட்ருக்குங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் வருமானம் ஈட்டுறது, 20 வருஷம் கழித்து நீங்கள் என்ன வருமானம் ஈட்ட போகிறீங்க, அப்போது இந்த 7% விலைவாசி ஏற்றத்தை கணக்கு பண்ணும்போது உங்களுடைய வருமானம் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் மெயினாக நாங்கள் எதுக்கு பல முறை உங்களுக்கு எல்லா சேனல்லையும் சொல்கிறோம், எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சொல்கிறோம், உங்களுடைய முதல் வருமானத்திலேருந்து நீங்கள் சேமித்து அந்த சேமிப்பை முதலீடு செய்கிறதா மட்டும்தான் உங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிதி நெருக்கடி இல்லாமல் நம்மளுடைய லைஃப் வந்து நீட் பண்ண முடியுங்க. இப்போது இது எல்லாருமே கேட்பாங்க, எதுக்கு நான் வந்து பண்ணணும், நான் என்னுடைய தேவைகளை நினைக்கா நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய தாத்தாவோ பாட்டியோ பேரண்ட்ஸோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த நிலைமையில் இருந்திருக்க முடியுமா? அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த சொசைட்டி ப்ரெஷரும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்மளை அதிக செலவுகளுக்கு கொண்டு போய் விடுதுங்க. நமக்கு வருமானம் 10,000-20,000 இருக்கா, அதுக்குள்ளே வாழறதுக்கு நம்ம முதல்ல பழகணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் வருமானம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதில் வந்து யூ ஷுட் ஃபிக்ஸ் அ பட்ஜெட், இதுக்குள்ளே தான் நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிவிட்டு ஒரு தொகையை சேமித்து அதை முதலீடு பண்ணிவிட்டு மீதிய தொகையை தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும். இந்த பட்ஜெட்டிங் நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வருமானம் வந்ததுனாலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுகளையும், ஒரு 5 ரூபாய் டீ குடித்தாலும் சரி, 10 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு 3 மாதம் நீங்கள் அந்த மாதிரி நோட் பண்ணி வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ரிவைவ் பண்ணி பாருங்கள்,
எந்தெந்த செலவுகள்லாம் குறைச்சிருக்கலாம், எந்தெந்த செலவுகளுக்கு வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறோம், இது தேவையற்ற செலவு, இதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம், இதை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ தான் அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு 20% உங்களால் சேமிக்க முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா உங்கள்கிட்ட டேட்டாவே இருக்காது, பணம் வந்துச்சு செலவாச்சு. எதுக்கு சார் செலவு பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தெரியாது, ஆனால் செலவாயிடுச்சு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பட்ஜெட்டிங் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய லாங் டேர்ம் தேவைகள் என்னென்ன இருக்குன்றதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்களேன். அதில் நீங்கள் ப்ரியாரிட்டியாக தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் மற்றதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சார் என் குழந்தைய படிப்புக்கு நான் வந்து லோன் வாங்கிடுவேன், எஜுகேஷனுக்கு வந்து லோன் வாங்கிடுவேன், மேரேஜுக்கு லோன் வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர, பட் அன்றைக்கி லோன் வாங்கினாலும் அதை அடைக்க போகிறது நம்ம தான், அதுக்கான வட்டியை கட்ட போகிறது நம்ம தான். ஸோ அது அடுத்த லெவல் நம்ம பார்ப்போம். இப்போது உங்கள் வாதம்படியே இது ரெண்டுத்தையும் நீங்கள் லோன் படி அடைச்சிட்டிங்கன்னா கூட உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு யாருமே லோன் கொடுக்க போகிறதே கிடையாது. இன்றைக்கி அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் தான், அவங்க ஓனாக இதுலேருந்து எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் வந்து ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸில் ஏற்றவங்களோட இன்கம் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைன்றதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாலே இன்னிலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய சேமிப்பையும் முதலீடையும் நம்ம துவங்கிறதுக்கு நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன், பயமுற்றுன்னு நினைக்காதீங்க, இட் இஸ் எ ஃபேக்ட். இது வந்து எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவுகளும் கிடையாது, இட் இஸ் எ மியர் கால்குலேஷன். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய சேமிப்பை துவங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதிர்ச்சி அளிக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி எவ்வளோ தேவைன்றதை வந்து ஒரு சின்ன கணக்கு மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வருஷத்துக்கு 365 நாள் நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்க. ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு எடுத்துக்குவோம், ரிட்டையர்மெண்ட் ஆகி அது நீங்கள் 50 or 60 வாட் எவர் இட் இஸ் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் சாப்பிட போகக்கூடிய சாப்பாட்டினுடைய எண்ணிக்கை மட்டுமே 10,950 10,950 சாப்பாட்டினுடைய எண்ணிக்கை மட்டும். அப்போது இந்த 10,950 தடவை சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு சாப்பாடுக்கு 100 ரூபாய் செலவாகுதுங்க. அப்போது இந்த 10,950 சாப்பிட்றதுக்கு இன்னிய தேதி கணக்குக்கு நமக்கு தேவையான பணம் 1,100,000 ரூபாய். அதாவது இன்னிய தேவைக்கு இன்னிய கணக்குப்படி நம்ம ரிட்டையர் ஆகிட்ட உட்காந்தோம்னா 20 வருஷம் கழித்து நமக்கு தேவையான பணம் வந்து 1,100,000 ரூபாய் மினிமம் தேவைப்படுதுங்க. இது வந்து ஒருத்தருக்கு. அப்போது உங்கள் ஒரு கணவன் மனைவி இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இன்னிய கணக்குக்கு 10 வருஷம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் 22,00,000 ரூபாய் இருக்குது. ஆனால் இது இப்படியே விடாதுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஃப்ளேஷன் நடக்கக்கூடிய இன்விசிபிள் டிராகன், அது இன்றைய நிலைமையிலேருந்து 7% ஆச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நம்மளுடைய தேவைகள் வந்து 77 lakhs, ஒருத்தருக்கு 77,00,000 ரூபாய் தேவைப்படும். ரெண்டு பேருக்குன்னா 1.54 crores. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு கணவன் மனைவி வேறு எந்த செலவும் பண்ண எதிர்பார்க்காம, அந்த செலவுகளுக்கு பணம் இல்லாமல் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டுமே 1.54 crores தேவைப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை 20 வருஷமோ 30 வருஷமோ நம்மளுடைய இறுதிகாலம் வரைக்கும், அதற்கு பிறகு நம்ம மனைவிக்கும் தேவை. நம்ம காலத்துக்கு அப்புறம் யார், மனைவிக்கு நம்ம தான் கொடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது 5 கோடியிலேருந்து 6 கோடி ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகி கையில் இருக்க வேண்டியிருக்கு. அந்த ரிட்டையர்மெண்ட் அந்த அமௌண்ட்டு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பேங்க்லேயோ இல்லை வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயோ போட்டு அதுலேருந்து வர வட்டியை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்க்கையை வந்து நடத்த முடியுங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. இந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் நாங்கள் எல்லாரையும் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், உங்களுடைய முதல் மாத வருமானத்திலேருந்து, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த முதல் வருமானத்திலேருந்து நீங்கள் சேமித்து அந்த சேமிப்பை ஈக்விட்டின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் ஈக்விட்டிலேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இலக்கு எவ்வளோ பெரிய இலக்காக இருந்தாலும் அதை நிச்சயமாக அடைய முடியும். இதில் இன்னும் நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, இன்றைக்கி வந்து எல்லா கிளையண்ட்டுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குங்க. இதை வச்சு அவங்க கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க, சார் அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாரேன்ட்டு. சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய பேசிக் ரிசர்ச் பண்ணுங்கள், அவர் இவர் சொன்னது கரெக்டாக, அவர் சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை புரியும், இது அவர் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த எஸ்ஐபி முறையில்
உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நாங்கள் மறுபடியும் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் உங்கள் வருமானத்தில் குறைஞ்சது 40% நீங்கள் சேமித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 40%ன்றது என்னால் இப்போ முடியல சார் அப்படின்னா கூட, இந்த வருஷம் 25% ஆரம்பிங்க, அடுத்த வருஷம் 30% பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த வருஷம் 35% பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இலக்கை ஈஸியாக அடையலாம். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எதையுமே கடன் வாங்கி அடையணுன்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் கடன் நினச்சிங்கன்னா அந்த கடன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கும். இதுவே நீங்கள் சேமிப்பு அதை முதலீடு பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மனசு அதுக்கான வழிகள் காட்டி அதில் நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கடன் வாங்குவாங்க, அடுத்தது 10,000, 20,000, 50,000 படிப்படியாக வசந்துகிட்டே போகும். ஆனால் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்க தான் போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த கடனை வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு அடைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் சேமிப்பையும் முதலீடையும் பெருகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால தேவைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்க வேண்டியது உங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்றத ஒரு நான் சொன்ன கணக்கே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இவ்வளோ தான் சொன்னது வந்து வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இவ்வளோ தேவைன்னு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய ஹெல்த்துக்கு எவ்வளோ தேவைன்னு இருக்குது, உங்களுடைய வீட்டு ரெண்ட்டு நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்கன்னா வாடகை கொடுக்கணும், மற்றபடி உங்களுடைய போக்குவரத்து செலவுகள், உங்களுடைய அத்தியாவசிய செலவுகள், இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் வேணும். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒரு பெரிய தொகையை தேவைப்பட வேண்டியிருக்கும். அதனால் தயவு செஞ்சு இன்னிலேருந்தே அந்த சேமிப்பையும் நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய தொகை ஆயிட முடியும். அதற்கு நிச்சயமாக உங்களுடைய அட்வைசர் வந்து ஒரு நல்ல வழிகாட்ட முடியும். நீங்களாக போய் கஷ்டப்பட்டு அதை போய் அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு அந்த நிதி ஆலோசகர் ஒரு சிறந்த தீர்வை கொடுப்பார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.